ரெண்டு நாள் சொன்னேன். நாங்க இந்த பள்ளத்துல எப்படி இறங்குறது மட்டும் பாரு. எங்க வண்டியே கம்ப்ளைண்ட் தாங்க. சர்வீஸ் ரோட்டில் நடக்கும் அவலங்கள், அடுத்தடுத்து சிக்கிய அரசு டிரைவர், சுற்றி வளைக்கும் ஊர் மக்கள், தொடரும் மேம்பாலம் சர்ச்சை. நான் இத்தனை நாள் வண்டி போச்சு, இன்னைக்கு ஏன் போல அது மட்டும் சொல்லிட்டா. என்ன சார் கம்ப்ளைண்ட் வண்டியில? வண்டியே கம்ப்ளைண்ட் சார். பெசல சாத பெசல அந்த காசு வாங்க ஓட்டுறீங்களா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நாற்றம்பள்ளியில் சென்னை டு பெங்களூர் செல்லும் ஆறு வழி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த பகுதிக்கான பேருந்து நிறுத்தம் அங்கிருந்துள்ளது. இந்த சாலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் வந்துள்ளது. இதன் காரணமாக அந்த மேம்பாலத்தின் மேலேயே பேருந்து நிறுத்தத்தை அமைத்துள்ளனர். இதற்காக கீழே இறங்கி வருவதற்காகவும் பயணிகள் நாங்கள் இந்த பள்ளத்தில் எப்படி இறங்குறது மட்டும் பாரு அமைக்கப்பட்டுள்ளது. எங்க வண்டியே கம்ப்ளைண்ட் தாங்க. சர்வீஸ் ரோட்டில் நடக்கும் அவலங்கள், அடுத்தடுத்து சிக்கிய அரசு டிரைவர், சுற்றி வளைக்கும் ஊர் மக்கள், தொடரும் மேம்பாலம் சர்ச்சை. நான் இத்தனை நாள் வண்டி போச்சு, இன்னைக்கு ஏன் போல அது மட்டும் சொல்லிட்டா. சம்பந்தப்பட்ட என்ன சார் கம்ப்ளைண்ட் வண்டியில? வண்டியே கம்ப்ளைண்ட் சார். பெசல சாத பெசல அந்த காசு வாங்க ஓட்டுறீங்களா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நாற்றம்பள்ளியில் சென்னை டு பெங்களூர் செல்லும் ஆறு வழி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த பகுதிக்கான பேருந்து நிறுத்தம் அங்கிருந்துள்ளது. இந்த சாலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் வந்துள்ளது. இதன் காரணமாக அந்த மேம்பாலத்தின் மேலேயே பேருந்து நிறுத்தத்தை அமைத்துள்ளனர். இதற்காக மேம்பாலத்தில் இருந்து கீழே இறங்கி வருவதற்காகவும் பயணிகள் ஏறி செல்வதற்காகவும் படி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த படி ஆபத்தான நிலையில் செங்குத்தாக இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த படியில் குழந்தைகளோடு செல்லும் தாய்மார்கள், முதியவர்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அவதிப்பட்டு வந்த இந்த பகுதி மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சென்று புகார் தெரிவித்து வந்தனர். ஆனாலும் இது தொடர்பாக அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடுப்பான மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் பின்னர் ஒரு வழியாக மக்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் இந்த பகுதியில் சமீபத்தில் சர்வீஸ் சாலை அமைத்தது. அதன் பின்னர் பல்வேறு அரசு பேருந்துகள் இந்த சர்வீஸ் சாலை வழியாக சென்று வந்தன. இதனால் அந்த பகுதி மக்களும் பெரும் நிம்மதி அடைந்தனர். இதனை அடுத்து அனைத்து பேருந்துகளும் சர்வீஸ் சாலை வழியாக சென்றுள்ளன. ஆனாலும் சில பேருந்துகள் அவ்வப்போது இந்த சர்வீஸ் சாலைக்கு செல்வதில்லை. அவைகள் அப்படியே முன்பு போல மேம்பாலத்தின் வழியாக செல்வது மட்டுமின்றி பயணிகளை மேம்பாலத்தின் மேலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளன. இதனால் எரிச்சலடையும் பயணிகள் இது குறித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் முறையிட்டுள்ளனர். ஆனாலும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்ட பின்னரும் அவ்வப்போது பயணிகளை மேம்பாலத்தின் மீது இறக்கிவிட்டு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதே போன்று வெளியூர்களில் இருந்து சிலர் வந்துள்ளனர். ஆனால் பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த பேருந்துகள் கீழே உள்ள சர்வீஸ் ரோடு வழியாக செல்லாமல் மேம்பாலத்தின் வழியாகவே சென்றுள்ளன. சர்வீஸ் ரோடு அமைக்கப்பட்ட பிறகும் பேருந்துகள் மேம்பாலத்தில் தான் நிற்கும் என்பதை சற்றும் எதிர்பாராத பயணிகள் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு சில பேருந்து ஓட்டுநர்கள் தாங்கள் இந்த பகுதிக்கு புதிதானவர்கள் என்றும் இதனால் தங்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்றும் சமாளித்து சென்றுள்ளனர். மேலும் சில பேருந்து ஓட்டுநர்கள் ஏற்கனவே பேருந்து தாமதமாக செல்கிறது எனவும் இதில் சர்வீஸ் ரோடு வழியாக செல்லும்போது 10 அல்லது 15 நிமிடம் தாமதமாகும் எனவும் கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதற்கிடையில் சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் பயணி ஒருவர் ஏறி நாற்றம்பள்ளிக்கு செல்ல வேண்டுமென பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு பயணித்துள்ளார். அவர் அதிக எடை கொண்ட டிராலி பேக் ஒன்றையும் தன்னுடன் எடுத்து வந்துள்ளார். ஆனால் அவரையும் அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மேம்பாலத்தின் மேலேயே இறக்கிவிட்டுள்ளனர். இதனால் அவர் பெரும் சிரமத்தோடு அவரின் லக்கேஜ்களை படியின் வழியாக இறக்கி கொண்டு வந்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இதுபோன்று மேம்பாலத்தின் வழியாக சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் ஏன் சர்வீஸ் ரோடு வழியாக பேருந்து செல்லாமல் மேம்பாலம் வழியாக செல்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர்.
அதற்கு பதிலளித்த டிரைவர் பேருந்து சரியில்லை எனவும் இதனால் மேம்பாலம் வழியாக செல்கிறது எனவும் கூறியிருக்கிறார். அப்போது பேசிய அந்த பகுதி மக்கள் சிலர் பேருந்தில் என்னதான் கம்ப்ளைண்ட் என கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த ஓட்டுநர் பேருந்தே கம்ப்ளைண்ட் தான் என கூறியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.